Hi friends and viewers, welcome to YouTube Engineering. நான் உங்களின் கார்த்திக். இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சூப்பரான கண்டிஷன்ல மாருதி சுசுகி 800 பாத்தீங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. நிறைய நபர்கள் பாத்தீங்கன்னா ஓடி படிக்கிறதுக்கு வண்டி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வண்டிங்க. இந்த வாகனத்தை பத்தி தான் ஃபுல் ரிவ்யூ நான் கொடுக்க போறேன். இந்த வாகனம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொந்தமாக்கிக்கோங்க. இந்த வண்டியோட கண்டிஷன் லைவா பார்த்துட்டு இருக்கீங்க, இதுல நல்லா இருக்கு அப்படிங்கறத ஓட்டி பலவர்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான வண்டிங்க இது. வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான கண்டிஷன் இருக்குது. எல்பிஜி அண்ட் பெட்ரோல் ரெண்டிலுமே எங்கிற மாதிரி தாங்க இருக்குது. இந்த வாகனத்தோட பெயிண்டிங்கோட கண்டிஷன் லைவாக பார்த்துட்டு இருக்கீங்க, நல்லா இருக்கு அப்படிங்கிறது. பெயிண்டிங் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான கண்டிஷன் இருக்குது. பெயிண்டிங் வந்து கிராச்சஸ் டேமேஜ் எதுவுமே கிடையாது. வாகனத்தில் பாடி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. பாடியிலையும் இந்த இடத்துல இந்த அரிமானம் டேமேஜ் எதுவுமே இல்லைங்க. இந்த வெஹிக்கிளோட டயரோட கண்டிஷனை பற்றி பார்க்கும்போது வெஹிக்கிள் டயர் பார்த்திங்கன்னா ஒரு 50% வரைக்கும் தான் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் வண்டியோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இந்த வாகனத்துடைய எஃப்சி இன்சூரன்ஸை பற்றி பார்க்கும்போது வெஹிக்கிளுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் ஆல் பேப்பர் பார்த்தீங்கன்னா கரண்டில் தாங்க இருக்குது. உங்களுக்கு வாகனத்துக்கு 5 வருஷம் எஃப்சி வந்து கரண்டில் இருக்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாகனத்துடைய இன்டீரியர் லைவாக காமிச்சிக்கிட்டு இருக்கேன், எந்த அளவுக்கு நல்லாயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாருதி சுசுகி 800 பார்த்தீங்கன்னா எல்பிஜி அண்ட் பெட்ரோல் ரெண்டுலேயுமே இயங்குற மாதிரி தாங்க இருக்குது. வெஹிக்கிளோட இன்டீரியர் லைவாக பார்த்துட்டு இருக்கிறோம், எந்த அளவுக்கு நல்லாயிருக்கு அப்படிங்கிறத. சீட் கவர்லாம் பார்த்திங்கனா நல்லா குவாலிட்டியாக இருக்குதுங்க. ஃப்ளோர் மேட் வந்துருக்காங்க. டோர் பேலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஏசி உள்ள டைப் ஆனது, இப்போதைக்கு ஏசி வந்து ஒர்க் ஆகலை அப்படி மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாகனம் இப்போ கரண்டாக கூடிய லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தென்காசியில் தாங்க இந்த வாகனம் இப்போதே கரண்டில் இருக்குது. இந்த வாகனத்துடைய ரேட் எந்த மாதிரி நிர்ணயிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 65,000 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாகனத்துக்கு இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் ரேட்டு கிடையாதுங்க, நெக்கசபிள் ரேட்டு தாங்க. நேரில் வந்து பார்த்து பேசி குறைச்சிக்கலாங்க. வாகனத்தோட ஃப்ரண்ட் பேனட்லாம் பாருங்கள், குவாலிட்டியான பெயிண்டிங் தான் கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங்கில் இந்த கிராச்சஸ் டேமேஜ் எதுவுமே கிடையாது. வாகனத்தில் பாடி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவான கண்டிஷன் இருக்குதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை வீடியோ கிளியரிட்டி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு உங்களுடைய ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணலாட்டி இந்த வீடியோ கிளியரிட்டி ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.